என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது அறிவியல் இயக்கத்தில் சிட்டுக்கள் மைய குழந்தைகளுக்கான ஒன்று. எதனாலே நாம் கருப்பாக இருப்பது எதனாலே? என் கையை பாருங்கோ, ரெண்டு இடத்துல, ஒரு இடத்துல கருப்பாக பயங்கரமாக இருக்கேன், இன்னொரு இடத்துல பயங்கர கருப்பாக இருக்கேன். மூல் இது ஏன் கருப்பாக இருக்கிறது அட்வான்டேஜா அப்படிங்கிற க்வெஸ்சன். நிறையா பேர் கருப்பாக இருந்தால் ஏதோ நினச்சிப்பா, கருப்பாக இருக்கும். நம்ம இருக்கிறது ட்ரோபிக்கல் ரீஜன், வெப்பமண்டல பகுதியில் காணப்படுகின்றோம். சூரிய ஒளிக்கதிர்களின் தாக்குதல் என்பது நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கருப்பாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அட்வான்டேஜ். சன்லைட்டில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கு பாருங்கள்லே, அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள் கேள்விப்பட்டிருப்பாய். அதை வடிகட்டி நம் உடலை பாதுகாப்பதில் இந்த கருப்பு நிறம் மிக முக்கியமாக பங்காற்றுகிறது. அப்போ ஏன் கருப்பாக இருக்கும் அப்படின்னா, நம்முடைய தோலோட அடிப்பகுதியில் மெலனோசைட் என்று அழைக்கப்படுகின்ற செல்கள் காணப்படும். இந்த மெலனோசைட் என்று அழைக்கப்படுகின்ற செல்கள் மெலானின் என்ற ஒரு நிறமியை சுரக்கும். இட்ஸ் அ ப்ரௌன் பிளாக் நான் ஹீமோக்ளோபின் டிரைவ்டு பிக்மெண்ட் என்று கூறுவார்கள். பழுப்பு கருப்பு நிறத்தில் இருக்கும், ஹீமோக்ளோபினிலிருந்து பெறப்படாது. ஸோ ப்ரௌன் பிளாக் நான் ஹீமோக்ளோபின் டிரைவ்டு பிக்மெண்ட், இது ஒரு நிறமி. பழுப்பு கலந்த கருப்பு நிறம், பழுப்பு கருப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த நிறத்திலே காணப்படும். இந்த மெலனோசைட் நிறையா மெலானினை செக்ரேட் பண்ணிட்டுன்னா சத்தியமூர்த்தி மாதிரி இங்கே பாருங்கோ பயங்கர கருப்பாக இருப்போம். ஆனால் அது குறைய குறைய என்னாகும்னா வீட் கலர், கோதுமை நிறத்திலே இருப்போம். மெலானினே செக்ரீட் ஆலேன்னு வச்சுக்கோங்களேன், அல்பினிசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். சில பேர் ப்ளீச் பண்ண மாதிரி இருப்பாங்க. மெலானினானது முழுமையாக நம்மிடம் இல்லாமல் இருந்தால் அது அல்பினிசம் என்ற ஒரு பாரம்பரிய தன்மை கொண்ட நோயினை குறிக்கும். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது. நாம் வெப்பமண்டல பகுதியில் இருப்பதால் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக கருப்பாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு அப்புற ஊதா கதிர்கள் தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, பிளாக்காக இருக்கிறவாளுக்கு, மெலானின் நிறையா இருக்கிறவாளுக்கு ஸ்கின் அலர்ஜி, தோலில் ஒவ்வாமை என்பது மிகவும் குறைவாக காணப்படும். ஸோ தட் நம்ம வெப்பமண்டல பகுதியில் இருப்பவா கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் தோலின் கருப்பல்ல, தோலின் நிறத்திற்கு காரணம் மெலானின். நிறம் கோதுமை நிறத்தில் இருந்தோன்னா மெலானின் ரொம்ப கம்மி. சத்தியமூர்த்தி கை பாருங்கோ, இது மாதிரி இருந்த எல்லாம் மெலானின் ரொம்ப ஜாஸ்தி. இது மாதிரி தான் இருக்கணும். இது வந்து எனக்கு மோல் மச்சம்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த மச்சம் தான் மோல் என்பது, இந்த பகுதியில் மெலானின் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இது மாதிரி இருந்தால்தான் நமக்கு ரொம்ப ப்ளஸ். வெப்பமண்டல பகுதியில் புற ஊதாக்கதிர்களின் தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாப்பதில் இந்த மெலானினின் பங்கு மிக முக்கியம். நாம் கருப்பாக இருப்பதற்கு மெலானின் மிக முக்கியமான காரணம். ரொம்ப கருப்பாக இருந்தால் சந்தோஷப்படுங்கோ, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, இது எனக்கு அதிர்ஷ்டமற்றம் என்று அழைப்பார்கள். ஸோ அதிர்ஷ்டமல்ல, இட் இஸ் டியூ டு மியூட்டேஷன். அதிர்ஷ்டமல்ல, என் தாயின் வயிற்றில் நான் கருவாக வளர்ந்த பொழுது ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த பகுதியில் மெலானின் சுரப்பானது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதைத்தான் மோல் என்று கூறுவார்கள், மச்சம் என்று அழைக்கப்படும். ஸோ கருப்பாக இருக்க 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 நமக்கு அட்வான்டேஜ் என்பதை மறந்து விடாதீர்கள். கருப்பு நிறத்திற்கு காரணம் மெலானின், அதனை சுரப்பது மெலனோசைட் என்பதை மறந்து விடாதீர்கள். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.